இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு, பயப்படாத கர்த்தர் உன்னை நடத்துவார். வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:4 வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தேவஜனமே, இந்த உலகத்தில் பயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தீய வல்லமை. இந்த தீய வல்லமை சின்ன குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பயம் எல்லாரையுமே ஆளுக செய்யுது. ஆனால் இந்த பயம் அப்படிங்கிறது தேவனிடத்திலிருந்து வராமல் சாத்தானிடத்திலிருந்து வந்த ஒரு கொடிய வல்லமையாக இருக்கு. இந்த பயம் அப்படிங்கிறது தேவன் எங்கிட்ட யார் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பயம். இன்னொரு முறையில் நம்ம சொல்லணும்னா அவிசுவாசம் கூட நம்ம சொல்லலாம். கர்த்தர் என் கூட இல்லைன்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பயப்படுவாங்க. ஒரு குழந்தை அப்பா அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தை பயப்படுமா? அந்த குழந்தையோட நம்பிக்கை எல்லாமே என்னுடைய தகப்பன், என் தாய், எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க என்னை பார்த்துக்குவாங்க. தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை பயப்படாது. பயம் அப்படிங்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21:8 நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், நரகத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு சில குணாதிசயங்களை தேவன் கொடுத்திருப்பார். இப்படிப்பட்டவர்கள் அக்னி கடலுக்கும் எரிகிற கந்தகத்துக்கும் அந்த கடலில் பங்கடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் முதல் வகுப்பினரே இந்த பயப்படுகிறவர்கள் தான். வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 21:8. பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். நரகத்துக்கு போறதுல முதலாவது வகுப்பினரே பயப்படுகிறவர்கள் தான். தேவஜனமே, நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில பயப்படுகிற சூழ்நிலை எல்லா மனிதர்களுக்குமே வருது. அப்படி எதிர்மறையான சூழ்நிலைகளில் நம்ம கவலைப்படுகிறதுனால பயப்படுகிறதுனால ஒரு மூளை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதற்கு மாறாக கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைக்கும் பொழுது அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமான்களை ஒருபோதும் தேவன் தள்ளாட விடமாட்டார். ஒரு மனிதனுக்கு பயம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பயத்தின் மூலமாக சாத்தான் அவர்களுடைய வாழ்க்கையவே சீரழித்து விட முடியும். நீங்கள் யோபு புஸ்தகம் 3:5 வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், யோபு நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்லி அவர் அறிக்கை செய்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவன் யோபுவை திரளாய் ஆசீர்வதித்திருந்தார். கிழக்கு திபுத்திரர்ல மிகப்பெரிய ஒரு செல்வ சீமான், ஆனா அவருக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம், ஒருவேளை என் பிள்ளைங்க செத்துருவாங்களா, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் என்னை விட்டு போயிருமா, ஒவ்வொரு நாளும் அவர் பயம் அவரை ஆட்டி படைச்சிருக்கு. அந்த பயத்துக்கு அவர் இடம் கொடுத்ததுனால தான் அந்த பயத்தின் வழியா சாத்தான் அவருடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் சீர்குலைத்து போட்டான். தேவஜனமே, இந்த பயம் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் தயவு செய்து அந்த பயத்தை ஆண்டவரோட சமூகத்தில் விட்டுருங்க. பயப்படுகிறவர்களுக்கு தேவனால் அற்புதம் செய்ய முடியாது. அதே போல் ஒரு ஊழியக்காருடைய வீட்டில் அவருடைய மனைவி பிள்ளை 3 இருந்தாங்க. அந்த ஊழியக்காரருக்கு தீங்கு செய்யும்படி அநேகம் தீய மனிதர்கள் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டாங்க. அப்படி சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஒருவேளை அந்த தீய மனிதர்கள் என்னுடைய வீட்டை தீக்குளுத்திடுவாங்களா, அல்லது வீட்டுக்குள்ளே புகுந்து எல்லாரையும் கொலை செய்திருவாங்களான்னு சொல்லி அந்த ஊழியக்காரரும் அவருடைய மனைவியும் கலங்கி தவித்த பொழுது அவருடைய ஒரே மகள் செய்ததுன்னு தெரியுமா, முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர் நோக்கி துதித்து பாட ஆரம்பித்தாள். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது ஆண்டவரேன்னு சொல்லி அந்த மகள் பாட பாட துதிக்க துதிக்க நடந்ததுன்னு தெரியுமா, அந்த வீட்டை சுற்றி இருக்கிற அந்த தெருவில் இருக்கிற எல்லா நாய்களுக்கும் தேவன் கட்டளை கொடுத்தார். அந்த தெருவில் இருக்கிற எல்லா நாய்களும் அந்த தீய மனிதர்களுக்கு விரோதமாக குறைத்து கொண்டு வந்தது, அவர்களை கடித்து குதிரும்படியாய் வந்துச்சு.
அந்த நாய்களை பார்த்து பயந்த தீய மனிதர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாய்கள். அதற்கு பயந்த அந்த தீய மனிதர்களை அந்த நாய்கள் விரட்டி அடித்தன. தேவஜனமே, பயம் அப்படிங்கிறது கொடிய வல்லமை. காலை தோறும் என்னுடைய கிருபைகள் ஆண்டவர் புதியவைகள்னு சொல்கிறாரு. காலை தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் துதிக்க பழகுங்க, ஆராதிக்க பழகுங்க. நீங்கள் எந்தெந்த காரியங்களில் பயந்து போயிருக்கிறீங்களோ அந்த பயத்துக்கு நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார். அடுத்தது தேவன் செவி கொடுக்குற இன்னொரு முக்கியமான காரியம், தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்க முடியும். அதிகாலையில் தேடுங்க. ஒரு மனிதன் என்ன தான் கோயிலவே கட்டி கொடுத்தாலும், ஒரு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணினாலும், அந்த மனிதன்கிட்ட தாழ்மை இல்லைன்னு சொன்னால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். நீங்கள் பயப்படுகிற சூழ்நிலையில் உங்கள் சூழல்கள் எதிர்மறையாக இருக்கும் பொழுது கவலைப்படுறதை விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க, துதித்து ஆராதிங்க. தேவன் இப்போ நம்ம சங்கீத போதத்தில் வாசித்தோம், 34:4, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தேவஜனமே, நீங்கள் பயப்படுகிற காரியத்தில் கர்த்தரை நோக்கி பாருங்க. அந்த பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, கவலைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்கள் எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பயப்படாத, கர்த்தரே உன்னை நடத்துவார்னு சொல்லி தேவன் எங்களுக்கு வாக்கு தத்தமாகவே இதை கொடுத்துருக்கிறீங்க சுவாமி. தகப்பன், இதை பார்க்கிற ஜனங்கள் பயந்து போயிருக்கலாம். இன்னைக்கு அநேகம் பெண்கள், என் கணவன் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு சொல்லி அநேகர் கலங்குறாங்கப்பா. அவர்கள் உன்னை நோக்கி பார்க்கும் பொழுது அவங்களுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிற தேவன். யாரெல்லாம் பயத்தின் மத்தியில் இருக்கிறாங்களோ தேவன் அந்த பயத்திலிருந்து அவர்களை ரட்சித்து விடுவித்து பெரிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில் செய்யுங்க. எல்லா துதிகளும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வார், ஆமென்.